குடிக்கிற தண்ணிக்கு நிறைய உங்களுக்கு வாட்டர் ப்யூரிஃபயர்ஸ் இருக்குது இல்லை அது குடிக்கிறதுக்கு தண்ணி கேன் இருக்குது இல்லை வேரியஸ் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதே நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணியோ இல்லை வாஷிங் பண்ணுற தண்ணியோ இல்லை துணி துவைக்கிற தண்ணியோ பார்த்தியா சேஃப்டி மெஷர்ஸாக ப்யூரிஃபைடு வாட்டர் ஓரளவுக்கு சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோமா மாதிரி பார்த்தோன்னா அது இல்லை அதுக்குன்னான அவேர்னஸும் நம்ம பீப்புள் யாருக்கிட்டையுமே இல்லை இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சில வாட்டர் இங்கே நம்ம இங்கே வச்சிருக்கோம் அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அயன் வாட்டர் இருக்குது உதாரணத்துக்கு மயிலாப்பூர் மந்தவேலி போரூர் சைடு ஃபுல்லாக விருகம்பாக்கம் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் நம்ம சொல்லலாம் அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலர் வாட்டராக வரும் அது என்ன பண்ணணும் அது ப்யூரிஃபை பண்ணலாமான்ற இன் ஐடியா கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்காங்க அந்த ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு வரப்போ தண்ணி தெளிவாக வரும் அப்புறமா கொஞ்சம் நேரம் கலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிரவுன் ப்ரௌன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஆகிடும் அது அது எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா தண்ணியில் வந்து அவங்களோட சாயிலில் இருக்க வந்து அயன் கண்டென்ட் இருக்குது அந்த அயன் கன்டென்ட் வெளியில் வந்து காற்றுல போடுறப்போ அந்த ஏரில் காண்டாக்ட் பண்ணோன்னா தண்ணி வந்து துரு பிடிக்குது ஆக்சுவலாக வெரி சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ அந்த ப்ரௌன் கலராக உங்களுக்கு மாறிவிடும் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீ கேன் நம்ம அதுக்கு ஃபில்டர்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் அந்த ஃபில்டர்ஸை பற்றி வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம் எங்களோட வீடியோஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பற்றி பார்ப்போம் இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னொரு டேங்க்கில் ஒன்று விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு எயிட் ஹவர்ஸ் விட்டோம் அப்படின்னா இந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கீழே செட்டில் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணால் நாங்கள் கொடுக்குற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தண்ணி புஷ் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா இதே மாதிரி வாட்டர் உங்களுக்கு வந்துடும் எதுக்காக நம்ம அயன் ஃபில்டர் போடுறோம்னா தண்ணி தெளிவதுக்காக மட்டும் நம்ம போடல இது இல்லாமல் நம்ம தண்ணியில் பார்த்தீங்கன்னா இப்போ அயன் இருக்க வாட்டரில் வந்து டிவிப்ரியோ சல்ஃபர் கேன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா இருக்குது இது வந்து குழந்தைங்க வந்து தப்பி தவறி குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாந்தி ஆகலாம் இல்லை உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஆனால் பெரியவங்களுக்கு இது குடிச்சு எதுவும் ஆகுது ஆனதாக ரிப்போர்ட்ஸ் இல்லை ஆனால் சின்னவங்களை கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ அதுக்காக நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கலாம் இது இல்லாமல் தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல தண்ணி இதே மாதிரி தெளிவாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஹார்ட்னஸ் லெவல் ரொ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா கடினத்தன்மை மேக்னீஷியம் அண்ட் கெல்சியம் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணால் அப்படின்னா தான் பாத்ரூம்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன் தண்ணி தெளிவாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்ட வெள்ளை வெள்ளையாக ஃபுல்லாக படிஞ்சிருக்கும் பாத்ரூம் ஃபுல்லாக கீசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகவும் உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைமுடியெலாம் பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கு காரணம்னு தெரியாமல் லேடிஸ்க்கெலாம் தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிடும் இல்லை நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கலாம் கூட முடி கொட்டும் எல்லாரும் சோப்பு மாற்றலாமா இல்லை ஷாம்பு மாற்றலாமான்னு பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது தண்ணி ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தண்ணி நீங்கள் வந்து அதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிங்கன்னா சரியாயிடும் ரொம்ப கடினத்தம் இருந்துனால் நீங்கள் ஆரோ பிளான்ட் போடணும் விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது நீங்கள் எங்கள் கிட்டே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படினா வீல் கிவ் யூ ரைட் சொல்யூஷன் தேங்க் யூ